ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நைட் ரொட்டீன் விளாக் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து பௌர்ணமிங்க, அன்றைக்கி நைட்டுக்கு வந்து நான் என்னென்ன வேலைகள் எப்படி பண்ணுனேன் அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாடியிலையும் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேங்க, அது அந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் வந்து தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து நான் பாத்திரம் விளக்கியிருந்தேன். பாத்திரம் விளக்குன உடனே நான் சிங்க் கழுவி விடலை. கழுவி விடாத சிங்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம பாத்திரம் விளக்கி முடித்த உடனே கையோடவே சிங்க் நம்ம கழுவி விட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நைட்டு டிஃபன் வேலையை சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போவே ஒரு 6:30 நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பௌர்ணமி, நாங்கள் மேலே தான் போய் சாப்பிடுவோம். அதனால் சாப்பிட்டுட்டு உடனே கையோடவே நிறைய பாத்திரம் சேரும். அதனால் ஒரேடியாக அந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டு சிங்க் கழுவி விட்டுடலாமே சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து சிங்க் கழுவி விடாமல் அப்படியே வச்சிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து வேறு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுறாங்க, அதனால் அங்கே போயிருந்தேன். மதியம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. வந்ததுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தாங்க ஈவினிங்காக அந்த வேலையை நான் பண்ணினேன். இன்றைக்கி வந்து டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் தக்காளி சட்னி தான் பண்ணுறேன். ரெகுலராக வந்து ஈவினிங்கில் வந்து நான் மேலே பாண்டிக்கு போனேன்னா ஒரு 7:30 கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா டிஃபன் வேலையை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து டிஃபன்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரேடியாக மேலே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சட்னி வந்து கையால் தாங்க அரைக்க போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மேலே போயிட்டோம்னா அப்படியே சட்னி அரைச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். காய் சுத்தமாக இல்லாமல் இருந்ததுங்க, வரும்போது ஒரு 4 காய் கிட்டே வாங்கிட்டு வந்திருக்காங்க. நைட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போவே மணி பார்த்திங்கன்னா ஒரு 7 கிட்ட ஆக போதுங்க. இட்லி வந்ததுமே இட்லி எடுத்துக்கிட்டு சட்னியை வந்து கையோட தாளிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட போகிறேன். மேலே என் பொண்ணுக்கு வந்து மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்போயாவது அதைமாரி நான் செய்வேன். மேக்ஸிமம் பௌர்ணமியில் வந்து கண்டிப்பாக வந்து மாடியில் தான் வந்து உட்காந்து நைட்டு வந்து சாப்பிடுவோம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து வெளிச்சமாக இருக்கும், நிலா வெளிச்சத்தில் இந்தமாரி மாடியில் உட்காந்து நல்லா காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு தட்டு, தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாய் தலகாணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுட்டேன். கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் போதே வந்து சட்னி அரைச்சிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட போகிறோம். என் பொண்ணுக்கிட்ட மாடியில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாலே போதுங்க, எவ்வளோ வேலை கொடுத்தாலுமே வந்து சலிக்காமல் செய்வேன். அவளுக்கு வந்து மாடியில் சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்குங்க. எல்லாமே வந்து எனக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறா. மாடியில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வேலை அதிகமாக தாங்க இருக்கும். எல்லாத்தையுமே ஞாபகமாக மேலே கொண்டு வரணும். ஏதாவது ஒன்று மறந்துட்டால் கூட திருப்பி கீழே போகிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதனால் வந்து ஞாபகமாக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு போகணும். இந்த வேலையெல்லாம் வந்து என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. நம்ம ஃபோன் தர மாட்டேன், இப்போ தர மாட்டேன். என்ன சொல்ல, அப்பதான் சொன்ன தருவாங்க. இப்ப நீ என்ன சொன்ன சொல்லு, சொல்லக்கூடாது. இப்ப கீழெல்லாம் துணி விழுந்திருப்பாரு, எடு அதிங் தான் நீ எடு. எங்கள் வெற்றி வந்து நல்லா பேச கற்றுக்கிட்டாங்க. ஃபோன் கேட்குறதுக்கு வந்து எப்படி வந்து சொல்கிறான் பாருங்கள். ஃபோன் வேணும்ட்டு அவனுக்கு நான் சாப்பாடு ஊட்டி கொடுக்கும் போதே அவன் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவானா, அப்புறம் நான் கேட்கும் போது தந்துடுவானா, அதை தான் வந்து அப்படி அவன் சொல்கிறான். சட்னி அரைச்சதுக்கப்புறம் வந்து நானும் என் பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து மடிச்சிட்டு இருந்தாங்க. கிளிப்பு போட்டு விட்டுமே வந்து துணியெல்லாம் கீழே விழுந்துருந்தது, அந்தளவுக்கு வந்து காற்று வந்து அடிச்சிருக்குது. ட்ரெஸ் எல்லாம் மடிச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகிறாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 கிட்டே ஆகுதுங்க. எங்களோட ரெகுலர் டைம் வந்து 7:30-8 மணிக்குள்ளே வந்து நைட்டு டிஃபன் வந்து முடிச்சுருவோம். மேலே வரும்போதே வந்து சட்னிக்கும் வந்து தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சட்னிக்கு வந்து சின்ன கரண்டி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். எங்கள் பாப்பா பெருசு எடுத்துகிட்டு வர சொன்னேன், அதான் கலரி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இட்லி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 தோசை ஆகிற மாதிரி மாவு மீந்ததுங்க, அதையும் வந்து தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பௌர்ணமியில் இதுமாரி நிலா சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா, இதுமாரி நீங்களும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வா அந்த சேரில் உட்கார். என்ன வேணும் உனக்கு? தோசை வேணுமா, இட்லி வேணுமா? சக்னி தோசை இட்லியா? அங்கே உட்கார் தரேன், உட்கார்.
தட்டுமா. ஆ நீங்க போங்க தட்டுடுமா. ஒன் இட்லி வைக்கவா தம்பிக்கு? ஒன் இட்லி தோசை நீ சாப்பிட மாட்ட, பாதி வைக்கிற அம்மா. ஆ அம்மா வந்து இப்போ நீ கேளு, நான் அம்மா தருவேன். இருவரம் வெயிட் பண்ண. என்னடா சந்தோஷம் அது, என்னடா அது? இப்போ இரு இரு இரு, ஹலோ ஹலோ சொல்லலாம். நீ அங்கே அம்மாட்ட என்னமோ சொன்னி, அது என்ன சொன்ன சொல்லு இன்னொரு வாட்டி. முன்னாடிலாம் வந்து ஃபோனை கொடுத்தானா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்கங்க, இப்போல்லாம் வந்து கேட்டதுமே டக்குன்னு கொடுத்துட்றான். இதமாரி கேட்குற பிள்ளைகிட்ட எப்படிங்க ஃபோன் கொடுக்காமல் இருக்கிறது? அதனால் அவன் கேட்டதுமே அவனுக்கு ஃபோனை கொடுத்துட்டு அவனுக்கு நானே வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே இறங்கிட்டேன். வாங்க, அந்த அந்த பக்கெட் வேணா, அந்த தண்ணி தண்ணி குண்டான எடுத்துன்னு வாங்க. வாங்க ப்ளீஸ் தம்பி, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடி. தாதா தண்ணி வச்சிருக்கோம்ல, உன்னோட கப்புலாம் இருக்குல்ல, உன்னோட கப்புலாம் எடுங்கடி சொல்லலாம். ப்ளீஸ் 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 தம்பி. சாவி எடுக்காமலே போகிறாங்க, சாவி இங்கே இருக்குது. பாப்பா வந்து துணி மடிச்சதை எடுத்துக்கிட்டு அவங்க பாய் தலகானின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வந்து ஒன்று ஒன்றா கையில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. பௌர்ணமி நிலா சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு நிலா காமிக்கலன்னா எப்படிங்க? இப்போ தான் வந்து இன்னும் வந்து நிலானை வந்து நல்லா தெரியுது. நாங்கள் மேலே வரும்போது கொஞ்சம் மப்பாட்டம் இருந்ததுங்க, மேகம் மறைச்சிருந்தது. இப்போ தான் வந்து நல்லா தெரியுது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கீழே இறங்கணுங்க. கடகடன்னு அடுத்த செட்டுக்கு வந்து பாத்திரம் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு. நம்ம பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே படுக்கணும். இப்போவே வந்து மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆக போகுது. இந்த சாவி கொண்ட கூட தூக்கி போடணுமா? பாருங்கள் பாத்திரம் வந்து நிறையா சேர்ந்துருச்சு. இம்மா இதை விளக்கி வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி விளக்கி வச்சு பாத்திரத்தை வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி ஈவினிங்கே வந்து நான் வந்து கிச்சன் வந்து கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து கழுவி விட்டுட்டேங்க. இப்போ டிஃபன் பண்ணதுனால லைட்டாக தொடச்சி மட்டும் தான் விட போகிறேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, லைட்டாக தொடச்சாலே போதும். நான் மேலே போகும்போதே வந்து பாலுக்கு வந்து பாட்டில் வெளியில் வச்சுட்டு போயிருந்தாங்க, பாலும் வந்திருந்தது. பாலை வந்து அடுப்பில் ஊற்றி வச்சுட்டே வந்து இந்த வேலையை வந்து செஞ்சிடலாம். அதுக்குள்ளே வந்து பாலும் காஞ்சிரும். இப்போ வத்தல் எதுக்கு எடுக்கிற? இது விளையாடுறதுக்கு யாராவது எடுப்பாங்களா? அது கேட்குறேனே சொல்ல. எது தட்டுறதுக்கு? வத்தலை எதுக்கு வச்சு கையில் வச்சிருக்கிற? எந்த அங்கிள் பண்ணுவாங்க? மோல் அடிக்கிற அங்கிள் கையில் அது மாதிரி வச்சுப்பாங்களா? நீ எங்கே பார்த்த அது? நீ எங்கே பார்த்த நீ அதை அதுமாரி? சரி சரி, அதுமாரி வந்து பார்த்து வச்சு ஈட்டி அடிச்சலாம். இது திங்கிறதுக்காது. இப்போ வறுக்காமல் யாராவது சாப்பிடுவாங்களா? அம்மா நீ செய்கிறதா அவனு பார்த்து செய்கிறாங்க. சரி போது விடு. நீ எதுக்கு அது மாட்டிக்கிற தம்பி? தெளிவாக சொல்லு, ஒரு வாட்டி தெளிவாக சொல்லு. எதுக்கு அதுமாரி மாட்டுற? நீ எதுக்கு அதுமாரி மாட்டிக்கிற சொல்ல, டக்குன்னு சொல்லு. எதுக்கு அது மாதிரி கையில் மாட்டியிருக்கிற அதை சொல்ல. அதுமாரி மோளம் தட்டணுமா? எப்படி 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 எப்படி? இன்னொரு இன்னொரு வாட்டி செய். அப்படி செய்யணும் அடி. உனக்கு யார் கற்றுக் கொடுக்குறா அதெல்லாம்? நீனே கற்றுக்குறியா? குட் பை. உனக்கு இப்போ பால் வேணுமா, சாக்கி பால் வேணுமா, பாதாம் பாலா? நான் எங்கே போவேன்? இருக்கா? சரி அம்மா போட்டு தரவா? இப்போ இங்கே வேர் இருக்குது கிச்சனில், நீங்கள் ரூமுக்கு போங்க, அம்மா போட்டு எடுத்துன்னு வரேன். ம், பார்த்து இறங்க, பார்த்து இறங்கு. ம், சரி ஓகே, ஸ்லோவாக இருங்க. ம், போங்க, அம்மா போட்டு எடுத்துன்னு வரேன். நைட்டில் எப்போதுமே வந்து நான் பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு தாங்க நான் வந்து படுப்பேன். தண்ணியெலாம் உடஞ்சதுக்கப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டோம்னா எனக்கு வந்து காலையில் கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எனக்கு கிச்சனில் ஷெல்ஃபு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க, பாத்திரம்லாம் நிறையா வைக்கலாம். நான் இப்போ வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு வந்து ஷெல்ஃபில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. டன்பார்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் ஒன்று ஒன்றா தான் வந்து வைப்பேன்.
பாத்திரம் எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து இப்போ சேர்ந்த பாத்திரத்தை வந்து நான் விளக்கிட்டுருக்குறேங்க. ஈவினிங் தான் வந்து அவ்வளோ பாத்திரம் விளக்குனாங்க. இப்பயும் வந்து பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துருச்சு. எனக்கு வந்து பாத்திரம் வந்து நிறையா சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க விளக்கறதுக்கு. கொஞ்சம் காலையில் வெளியில் போயிட்டு வந்ததுனால பாத்திரம் விளக்காமல் விட்டதுனால தான் இன்றைக்கி வந்து வந்து உடனே வந்து பாத்திரம் விளக்குற மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் பாப்பா வந்து வேறு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டேன்னு சொன்ன இல்லைங்களா? முன்னாடி வந்து படித்த ஸ்கூல் வந்து இப்போ நியூஸ்லலாம் வந்து போயிட்டே இருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கூலில் தான் வந்து என் பொண்ணு படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அந்த ஸ்கூலில் வந்து டிசி எழுதி கொடுத்துட்டோம். இப்போ வேறு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போட்டிருக்குறோம். நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் தாங்க ஓரல் டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாளையிலேருந்து வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளாஸ் பார்த்திங்கன்னா 9 to 11:45 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்கங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2 hours தான் வந்து கிளாஸ்ன்றது, அது அந்த ஸ்கூலில். லாஸ்ட் இயர் ஆன்லைன் கிளாஸ் வந்து அந்த ஸ்கூலில் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் தான் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா வாய்ஸு அப்புறம் வந்து வீடியோலாம் வந்து மியூட்டில் தான் இருக்கும். அவங்க கொஸ்டின் கேட்கும் போது இல்லை அவங்க சொல்லும் போது மட்டும்தான் வந்து வீடியோ வந்து இல்லை வாய்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு தான் வந்து ஆன்சர் பண்ணுறது. அதுமாரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது எனக்கு. எங்கள் வயிற்று என்ன சேட்டை பண்ணாலும் அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது, காதலையும் விழாது. இப்போ இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஜூம் ஆப்பில் தான் வந்து ஆன்லைன் கிளாஸுங்க. அது இல்லாமல் வீடியோ வந்து ஆனில் இருக்கணும். அவளுக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் வந்து வெற்றி வந்து வெளியிலேயே வச்சுட்டு இருக்க முடியாதுங்க. ரொம்ப சேட்டை பண்ணுவான், அடம் பண்ணுவாங்க. கதவை திறக்க சொல்லி கதவை போட்டு உடைப்பான். அப்படி தான் வந்து போன வருஷமும் பண்ணிகிட்டு இருந்தான். படிக்கவே வந்து விட மாட்டாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான், கிளாஸ் அட்டன் பண்ணவே விட மாட்டான். நான் வந்து எங்கள் வெற்றியும் வந்து ரொம்ப சத்தம் போடாமல் ரொம்ப அடம் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இவ கூடவே வந்து நானும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். நான் இவ கூட வந்து நானும் கிளாஸ் அட்டன் பண்ணாந்தாங்க வந்து ஈவினிங்கில் வந்து இவளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வருஷமும் ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்படி தாங்க போக போகுது. உங்கள் கூடவே வந்து நான் பேசிக்கிட்டே வந்து பாத்திரத்தையும் விலக்கி முடிச்சிட்டேன். நான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தர சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்கிறனால அவங்க வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெங்காயம் தக்காளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து காலையில் லஞ்சு டிஃபனுக்கு வந்து ரெண்டு வேலைக்குமே வந்து சப்பாத்தி தாங்க. சப்பாத்தி வந்து வெங்காயம் தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் கட் பண்ண சொல்லியிருந்தேன், கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாளைக்கு காலையில் சமையல் வேலை ரொம்ப கிடையாதுங்க, வெறும் சப்பாத்தி வெங்காயம் தக்காளி தொக்கு தான். அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முத நாளே வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது. பாத்திரம் வேலை முடிஞ்சதுமே வந்து வாங்கிட்டு வந்த காயும் வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டு போகிறேங்க. காய் க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மட்டும் தொடச்சி விட்டுட்டுருக்கேன். ஸ்டவ்வில் வந்து பால் வச்சுருக்கிறேன். பால் வந்து வேலை முடிஞ்சதுமே படுக்கும் போது வந்து ஸ்டவ்வும் தொடச்சி வச்சுட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து ஒன்றிலி துடைக்கிற வேலை மட்டும்தாங்க. ஈவினிங்கே வந்து எல்லாமே கழுவி விட்டதுனால பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் லைட்டாக தொடச்சி மட்டும் தான் விடுறேன். காயை நல்லா வந்து அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு கையோட வந்து சிங்கியும் வந்து விளக்கிட்டுருக்கிறேன். ஈவினிங்கே வந்து நான் பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம் வந்து சிங்க்கு விளக்கி விடலைங்க. இப்போ தான் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட போகிறேன். இதுமாரி கழுவி விட்டால் தாங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா சுத்தமாக இருக்குது. சிங்க்கு கழுவுனதுக்கப்புறம் கையோடவே வந்து ஸ்க்ரப்பையும் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா சுட தண்ணி வந்து ஊற்றி ஊற வச்சுட போகிறேன். கடைசியாக வந்து அலசி வச்சுருக்கிற காயும் வந்து தண்ணி உலர விடுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்குறேங்க. இது நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட போகிறேன். காலையில் தான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த நைட்டுக்குள்ளே இன்னும் ரொம்ப வாடி போயிடாதுங்க. காலையில் கிச்சன் வேலை செஞ்சிட்ருக்கும் போது அதையும் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். கேரட்டையும் லெமனும் மட்டும்தாங்க பாக்ஸில் தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு அது மட்டும் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். அது வந்து தண்ணி வளரணும்னு அவசியம் இல்லை. நான் தண்ணியில் தான் போட்டு வைக்க போகிறதுனால அதை பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். படுக்க போகும்போது அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பெருக்கின்னு தள்ளிகிட்டு இருந்தாங்க. பெருக்கிற வேலை முடிஞ்சிச்சுன்னா ஓரளவு எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிச்சிங்க. பெருக்கிட்டு கையோடவே வந்து குப்பையும் வந்து அள்ளி வச்சுட்டு போகிறேன். காலையில் வந்து குப்பை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் திருப்பி இதில் கவர் போட்டு விடலைங்க. அவசர அவசரமாக வெளியில் கிளம்புனதுனால அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் வந்து பெருக்கி எல்லாமே ஃபுல்லாக தள்ளிட்டு குப்பையை வந்து அள்ளி போட்டுட்ருக்குறேன். இந்த ரெண்டு பிளாஸ்டிக் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பின் மூடுறதுக்காகவும் இன்னொன்று வந்து இந்த கைன் தண்ணியெலாம் ஊற்றி கீழே தாங்க எடுத்து வச்சுருப்பேன். அது மூடுறதுக்காக அது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கும் வெற்றிக்கு மட்டும்தாங்க வந்து காஃபி ஆற்றிட்டுருக்கேன். எனக்கு காஃபியும் தம்பிக்கு வந்து காம்ப்ளன் ஆற்றிட்டுருக்கேன். காஃபி குடிச்சிட்டு இப்போ எடுத்து வைக்க வேண்டியதை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். மெத்த காயெல்லாம் வந்து காலையில் தான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். பால் வந்து இன்னும் சூடாக தாங்க இருக்குது. அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வரும்போது விலக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடணும்.
இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சிங்க எனக்கு கிச்சன் வேலை முடிகிறதுக்கு. இப்போவே மணி பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. அவ்வளோதாங்க அந்த விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.